நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பரத்தை எடுத்த சூரியவரை சேர்ந்த 23 வயது இளம் தனியார் சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் ஒருவர் மூலம் பெரம்பலூர் பட்டேல் சாலையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் அறிமுகமாகி இருக்கிறார். அப்போது பாலாஜி தன்னை பெண் நீதிபதியின் மகன் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். இவருடைய பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இதையடுத்து இருவரும் பல இடங்களில் சுற்றித் திரிந்தனர். அப்போது திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியுடன் பாலாஜி நெருக்கமாக இருந்துள்ளார். இதன் காரணமாக மாணவியும் கர்ப்பமானார். இதையடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பாலாஜியிடம் மாணவி கூறியுள்ளார். அதற்கு பாலாஜி, உன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் கர்ப்பத்தை கலைக்க வேண்டும், அப்போதுதான் எங்கள் வீட்டில் சம்மதம் தெரிவிப்பார்கள் என கூறியுள்ளார். இதை நம்பிய மாணவியும் கர்ப்பத்தை கலைத்துள்ளார். இந்நிலையில்தான் மாணவியின் பெற்றோரிடம் திருமணச் செலவுக்கு பணம் தேவை என கூறி 40 லட்சத்தை பெற்ற பாலாஜி திருமணம் செய்யாமல் ஏமாற்றியுள்ளார். இது குறித்து மாணவி கேட்டதற்கு, உன்னை திருமணம் செய்ய முடியாது, இதை மீறி என்னிடம் தகராறு செய்ய நினைத்தால் நாம் இருவரும் நெருக்கமாக இருக்கும்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என பாலாஜி மிரட்டியுள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவி இது குறித்து திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 13 என்று புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரித்த போது அவர் நீதிபதியின் மகன் இல்லை என்பது தெரியவந்தது. இது பற்றி அறிந்த பாலாஜி தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடியும் வந்தனர். நேற்று முன்தினம் இரவு பாலாஜி தனது வீட்டிற்கு வருவதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து மாணவியின் உறவினர்கள் அவரை சுற்றி வளைத்து பிடித்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரை கைது செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள்.